ரொம்ப நாளா தமிழ் சினிமா வட்டாரத்துல பேசப்படுற படம் தான் இரும்பு கை மாயாவி. தி ஸ்டீல் கிளா அப்படிங்கிற இங்கிலீஷ் காமிக்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதுக்கு வச்ச பேர் தான் இரும்பு கை மாயாவி. ஒரு காலத்து வந்த காமிக் பயங்கர ஃபேமஸா இருந்திருக்கு. இப்போ இரும்பு கை மாயாவி அப்படின்னு ஒரு படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறதா சொல்றாங்க. ஒரு டைம்ல இந்த படத்துல கார்த்தி நடிக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ சூர்யா நடிக்க போறாருன்னு தகவல் வெளியாயிருக்குது. மணிரத்னம், சங்கர், வெற்றிமாறன், லிங்குசாமி, மிஷ்கின், லோகேஷ் உட்பட 11 இயக்குநர்கள் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தை அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ண போறதா தகவல் வெளியாயிருக்குது. சூர்யா இப்போ வெற்றிமாறன் இயக்கத்துல வாடிவாசலுங்கிற படத்துல நடிச்சிட்டு வராரு. அந்த படத்துக்கே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த இரும்பு கை மாயாவி படம் லோகேஷ் கனகராஜுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்னும் இது ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரினும் சொல்லப்படுது. அதனால சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ரசிகர்களும் இந்த படத்துக்கு வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.